Hello friends, welcome to krishnastechinfo. In the video, we have government bus and private bus online ticket book pandrathu eppadinu paakalam. First, we have government bus online ticket book pandrathu paakalam. So, idhukku vandu neenga tkts.in site ku vandu ponum. Idoda link na description la kudukuren. Idha use panni neenga indha site ku ponga. நீங்க இந்த கவர்மெண்ட் பஸ் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஆப்லேயும் நீங்கள் புக் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் ஸ்டோருக்கும் இங்கே லிங்க் இருக்குது, ப்ளே ஸ்டோருக்கும் லிங்க் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே இருக்க இ டிக்கெட் லாகினை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த இ டிக்கெட் லாகினில் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்டில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும். நான் இப்போ யூசர் நேம் கொடுக்குறேன். இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்புறம் உங்களோட யூசர் நேம், உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. பார்க்கலாம், யூசர் நேம் வந்து இமெயில் அட்ரஸ் தான். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி எங்கே கொடுக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் நவ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் லாகின் நவ் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஹோம் பேஜ் போயிடுச்சு. இப்போ லாகின் கொடுக்கலாம். ஸோ அகெயின் சைன்இன் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளோட யூசர் நேம், நம்மளோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே சர்ச் அண்ட் புக் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போட்டிருக்கேன். நம்ம இப்போது ஜேர்னி டேட்டு செலக்ட் பண்ணோம். ஜேர்னி டேட்டு நான் இப்போது செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே அடல்ட்டில் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் டைம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணுமோ அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 12 PM to 8 PM செலக்ட் பண்ணுறேன். ஸோ சர்வீஸ் கிளாஸும் உங்களுக்கு இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆல் கிளாஸஸ் கொடுக்குறேன். ஆல் கிளாஸஸ் கொடுத்தா நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் சர்வீசஸ் பஸ்ஸும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே சர்வீசஸில் கிளாஸஸ் பார்க்கலாம். ஏசி ஸ்லீப்பர் சீட்டர், ஏர் கண்டிஷன், கிளாசிக், டீலக்ஸ்னு எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அல்ட்ரா டீலக்ஸ் தான் வேணும்னா நீங்கள் அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அல்ட்ரா டீலக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது சர்ச் அவைலபிள் சர்வீசஸ் கொடுங்க. ஸோ நம்ம சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன பஸ்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அது எந்த பாத் வழியாக போகுதுன்றதும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே சர்வீஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆரிஜின் எங்கேன்னு கொடுத்துருக்காங்க, டெஸ்டினேஷன் எங்கேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பஸ்ஸஸ் பார்க்குறோமோ அதோடய ரூட் நம்பர் இங்கே வந்துடும். அது எந்த வழியாக போகிறதுன்றதும் இங்கே வந்துடும். ஸோ நம்ம இப்போ ஒரு பஸ்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸஸ் இங்கேயே வரும். ஸோ நம்ம அந்த பஸ் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 5:30 இருக்க பஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். இங்கே புக் கொடுங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் ஆகி வந்துடும். ஸோ நம்மளோட ஏஜ் மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணுங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் சீட் செலெக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சீட்டை சூஸ் பண்ணுறேன். இங்கே சீட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம், ஐடி கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த ஐடி கார்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறீங்களோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, மெயின் பேசஞ்சர் வந்து அவங்களோட நேம் வந்து ஆதார் கார்டோட மேட்ச் ஆகிருக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க புக் பண்ணும்போது. நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ஒரு சம்மரி மாதிரி வந்துருச்சு. ஸோ உங்களோட டிக்கெட் ப்ரைஸும் இங்கே வந்துருச்சு, 675 ருபீஸ் ஆகும். இங்கே பே பண்ணுறதுக்கு நீங்கள் பில்டஸ் பேமெண்ட் செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே மேக் பேமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே போயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கும் இருக்குது, யூபிஐயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு பஸ் டிக்கெட் வந்து புக் ஆயிடும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயிலையும் ஒரு காப்பி கண்டிப்பாக வரும், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்.
ஏன்னா உங்களுக்கு மொபைலில் வர மெசேஜை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸஸில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த டிஎன்எஸ்டிசியில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும்னு பார்த்துடலாம். நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டு கேன்சல் பண்ணனாலும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேன்சல் டிக்கெட் ஆப்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் ரிசர்வேஷன் டோல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பில் டெஸ்கில் இல்லை ஹெல்ப் டெஸ்கில் வந்து உங்களுக்கு எதாவது குறீஸ் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கும் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா இமெயிலும் சென்ட் பண்ணலாம். இங்கே ரெண்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்னா இங்கே டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கவுண்டர் அட்ரஸும் இங்கே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர்ஸோட ஃபோன் நம்பரும் அதோட அட்ரஸும் இங்கே கம்ப்ளீட்டாக வந்துடும். இதேமாதிரி ரிசர்வேஷன் சென்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதோட நம்பர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹையர் பஸ்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பஸ்ஸை வந்து ஹையர் பண்ணுனாலும் அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த டைப் ஆஃப் பஸ்ஸும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா டீலக்ஸ் வந்து என்ன ப்ரைஸுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப் டு 100 கிலோமீட்டர்ஸ்னால் என்ன ப்ரைஸ், அதுக்கப்புறம் அபோவ் 100 கிலோமீட்டர்ஸ்னால் என்ன ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இப்போது ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது ப்ரைவேட் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெட் பஸ் ஆப்பை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரெட் பஸ் சைட்லேயும் புக் பண்ண முடியும். ஸோ நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ லொக்கேஷனை சென்னை டு எந்த ஊர் நீங்கள் போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பஸ்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ரெட் பஸ்ஸில் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் புக் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் கவர்மெண்ட் பஸ் டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மற்ற ப்ரைவேட் பஸ்ஸஸும் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது கீழே உங்களுக்கு எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். உங்களோட டிக்கெட் ரேட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரேட்டிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமையும் சூஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸையும் சூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ இங்கே வியூ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி சீட் செலக்ட் பண்ணவோ அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த சீட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே சைடில் அம்யூனிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவி இருக்கிற மாதிரி பஸ்ஸஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் இந்த மூவி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ஜிங் பாயிண்ட் வேணும்னா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம எப்படி கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் எப்படி கவர்மெண்ட் பஸ் அப்புறம் ப்ரைவேட் பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.